என்னங்க உங்களுக்கு பிளாட்ஃபார்ம் அமைய மாட்டேதுன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு கத்தர் நிறைய தாளந்துகளை கொடுத்துருக்கிறார், கிஃப்ட்ஸ் கொடுத்துருக்கிறார், ஆனால் என்னால் பயன்படுத்த முடியல, எனக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் அமைய மாட்டேது அப்படின்னு நினைக்கிறீங்களா? நோ ஒன் இஸ் யூஸிங் மீ, நோ ஒன் இஸ் என்கரேஜிங் மீ என்று நினைக்கிறீங்களா? நான் சொல்கிறேங்க, த டே இஸ் கம்மிங், காட் வில் டேக் யூ டு த ஸ்டேஜ், காட் வில் டேக் யூ, காட் வில் யூஸ் யூ. நீங்கள் என்ன பண்ணணும்னா, பொறுமையாக ஆண்டுடைய பலத்த கரத்தில் அடங்கிருங்க. பி ஃபெய்த்ஃபுல் ஃபார் வாட் காட் ஹாஸ் கிவன் யூ. ஆண்டவர் கொடுத்த அந்த தாளந்துக்கு உண்மையாக இருங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ப்ரிப்பேர் பண்ணுங்க. உங்களுக்குன்னு ஒரு பர்ணபா வருவார், உங்களை உயர்த்தி விடுறதுக்கு, உங்களை பிளாட்ஃபார்மில் ஏற்றி விடுறதுக்கு ஒரு பர்ணபா வருவார். பவுலுக்கு அப்படி தானே வந்தார், பவுல் ஃபெய்த்ஃபுல்லி ஹி வாஸ் சர்விங் த லார்ட். பர்ணபா கேம் அண்ட் இன்ட்ரடியூஸ்ட் ஆல் டு த பாடி ஆஃப் கிரைஸ்ட். பீட்டர் பெரிய பெரிய லீடர்ஸ்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். ஸோ ஐ டெல் யூ, பி சின்சியர் அண்ட் ஃபெய்த்ஃபுல் இன் யோர் கிஃப்ட்ஸ், காட் வில் பிளஸ் யூ அண்ட் ஹீ வில் கிவ் யூ பிளாட்ஃபார்ம் அண்ட் காட் வில் ஃபுல்ஃபில் யுவர் டிசைர்ஸ். காட் பிளஸ் யூ.